இன்னைக்கு நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ் ரிலேட்டடான டாபிக் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து டெரரியம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். டெரரியம் அப்படிங்கிறது வந்து இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன மினியேச்சராக ஒரு மினி கார்டன் மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இதை பார்த்துடலாம். நான் இந்த சைஸ் ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு பிளான்ஸை வந்து எப்படி வீட்லேயே க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தர போகிறேன். பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது வளர்க்குறதுக்கு. அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து வளர்ப்பாங்க. இன்டோர் பிளான்ஸ்க்கும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கும் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி டெரரியம் யூஸ் பண்ணலாம். இப்போ டெரரியம் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். டெரரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு டெரரியம், அப்புறம் வந்து ஓப்பன் டெரரியம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டெரரியம் இருக்குது. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் டெரரியம் அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். இப்போது டெரரியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பிளான்ட்டை வந்து பாட்டில் என்ன பண்ணுவோம்னா சாயில் போட்டு நம்ம பிளான்ட்டை வந்து வைப்போம். ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா நீங்கள் சாயில் மட்டும் போட்டு நீங்கள் பிளான்ட்ஸ் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு வந்து அந்த கீழே போல் இல்லாததுனால உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஆகாது, உங்களுக்கு பிளான்ட்ஸ் வந்து சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால நம்ம இந்த டெரரியமில் எப்படி இருக்கோம்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது நம்ம ஒரு எக்கோ சிஸ்டமே வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து என்னென்ன லேயர்ஸ் இருக்கோ அதே மாதிரி லேயர்ஸ் வந்து இந்த சின்ன கண்டெய்னரில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார்கோலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல திக் சாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் வந்து கொஞ்சம் லூஸான சாண்ட் போட்டு அப்புறம் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செட்டில் தான் நம்ம வந்து டெரரியம் பண்ணணும். இதுதான் ஸ்டாண்டர்டாக வந்து டெரரியம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்டர் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி கீழே போய் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் இந்த ஹீட்டுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகாது. அதே மாதிரி இதுக்கு தேவையான மினரல்ஸும் எல்லாமே வந்து அதுவே செல்ஃபாகவே க்ரியேட் பண்ணிக்கும். ஏன்னா இது வந்து பூமி மாதிரியே வந்து நம்ம சிஸ்டம் லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதனால உங்களுக்கு வந்து செல்ஃபாகவே அது வந்து சஸ்டெயின் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் போட்டுக்கணும். ஸ்டோன்ஸ் வந்து எதுக்காகனா உங்களுக்கு வாட்டர் ட்ரெயின் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. செகண்ட் லேயர் வந்து நம்ம சார்கோல் யூஸ் பண்ணணும். சார்கோல் எதுக்குன்னா உங்களுக்கு வாட்டர் விடுது இல்லையா, அதில் இருக்க உங்களுக்கு டாக்ஸிக் எல்லாமே வந்து அதில் இருக்கிற டாக்ஸிக் எல்லாத்தையும் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி சார்கோல் செட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணும், அதுக்காக நம்ம சார்கோல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ பிட், அதை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாயில் ஆட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம பிளான்ட் வந்துட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பி மேலே வந்து கொக்கோ பிட் போடுறோம். இந்த லேயர்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ க்ளோஸ்டு டெரரியம்க்கு ஒரு செலக்டிவான பிளான்ஸ் இருக்கும். ஓப்பன் டெரரியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணுற எல்லா பிளான்ஸுமே வந்து நீங்கள் ஓப்பன் டெரரியமில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிறது வந்து ஓப்பன் டெரரியம். ஸோ நான் வந்து இப்போ பிளான்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சக்குலன் வெரைட்டிஸ் வேணுமா இல்லை கேக்டஸ் வெரைட்டிஸ் வேணுமான்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து இதை மட்டும் கட் பண்ணி நான் வைக்க போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் பிளான் செலக்ட் பண்ணிக்கணும். பிளான் செலக்ட் பண்ணிட்டு அது என்ன ஹைட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். இப்போது இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ரேஞ்ச் அளவுக்கு தான் வந்து நீங்கள் சாயில் வந்து ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிளான்ட் தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் க்ரோ ஆகிறதுக்கு. இது வந்து ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஏன்னா நம்ம வாட்டரிங் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறோம், லோ மெயின்டெனன்ஸுங்கிறதுனால மற்ற செடி வளர்கிறத விட இது ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். ஸோ நம்ம வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த ஒரு ஹாஃப் லேயரை கட் பண்ணணும். இந்த இதில் வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ மெஷர் பண்ணிடலாம். நான் இந்த அளவுக்கு வந்து நான் சாயில் ஃபில் பண்ணுவேன். என்னோட எல்லா லேயர்ஸும் வந்து இது கூட இன்க்ளூட் ஆகும். இதுக்கப்புறம் நான் வந்து பிளான்ட்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ங்கிறதுனால லேயர் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டோன்ஸுக்கு வந்து இந்த அளவு தான் வேணும்னு சொல்லி பிரிச்சுக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும்.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டோன்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரே லேயர் லைன் அளவுக்கு லேயர் வந்து சாக்லேட் ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் கொப்பிட்டு அப்புறம் சவரும். ஈக்குவலாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க, என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மினிமம் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். டெரரியம் செய்யும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணும். ரெண்டு இதாக போட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா சைட்லேயும் இது ஃபில் ஆகிருக்கணும். நான் வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டேன் யூஸ் பண்ணுறதுனால. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம். நான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம வந்து கல்லுக்கு அப்புறம் வந்து இந்த லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து தண்ணியை மட்டும் அப்சர்வ் பண்ணி கீழே கொடுக்கும். வடிகால் மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து நீங்கள் டபுள் லேயராகவும் யூஸ் பண்ணலாம், சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். நான் சிங்கிளாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது வந்து கரெக்டாக பாட்டிலோட சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இப்போ இதுக்கப்புறம் இது வைக்கிறதுனால இதோட அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நான் வந்து ஒரு சிங்கிள் லேயர் பாத்திரம் கவர் வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு சேஃப்டிக்காக இப்போ இதை பிளேஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் இது வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் தெரியும். இப்படி வச்சு நீங்கள் இப்படியே ஒரு ரோல் போட்டீங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வச்சு இப்படி நான் ரவுண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி சர்க்குலாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சின்ன சின்ன போகுஸாக நம்ம போடுறோம். அது எப்படி போடுறதுன்னா, இதை இப்படி மடிச்சு இதை வந்து இதை வந்து இங்கே ரெண்டாக மடிச்சுட்டு இந்த இதை வந்து இப்படி மடிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஷார்ப்பாக வச்சுக்கோ. அந்த எஜ்ஜை வந்து இந்த கத்தி போட வச்சு லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போல் கிடைக்கும். இந்த மாதிரி அங்கங்கே நம்ம சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை உள்ளே வைக்க போகிறோம். இப்படி இருக்கிறத வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே போட்டோன்னே ஃபுல்லாக விரியும். இப்போ வந்து இதுக்கு மேல நம்ம வந்து சார்கோல் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நீங்க நார்மலா கறி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பொடி பண்ணி கொஞ்சம் ஒன்னா ரெண்டா சின்ன சின்ன பொடியா வர மாதிரி பண்ணியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து அக்வாரியம்ல வந்து அசசரிஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அங்க வந்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஷேப்பில் இதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கிறப்போ இது வந்து எட்ஜஸ்ல அவ்வளோவா ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா நீங்கள் எட்ஜஸ்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக தெரியணும்னா நம்ம
the charcoal full up to the Oh, yeah.